நம்முடைய தத்துவத்தை கூர்மைப்படுத்தாவிட்டால் எதிரிகளின் தத்துவம் தமிழர்களை வீழ்த்துவிடும் என்கின்ற அந்த அக்கறையோடு இந்த விழாவை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். எதிர்த்தத்துவத்தை துவக்கி இருக்கிறார்கள் தேர்தலுக்காக, அதுவும் என்னுடைய தொகுதியிலிருந்து துவக்கி இருக்கிறார்கள். இப்ப புரிய நீலகிரி தான், அங்கிருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. எனவே தத்துவத்தை கூர்மைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் பெரியாரை படிப்பதை போல், அண்ணாவை படிப்பதை போல், கலைஞரை படிப்பதை போல், பேராசிரியரை கட்டாயம் படிக்க வேண்டும் என்கின்ற உணர்வை நம்முடைய முதலமைச்சர் நமக்கு தந்திருக்கிற காரணத்தினால் ஒரு இயக்கத்திற்கு எவையெல்லாம் வேண்டும் என்று அண்ணன் மோசடி மாறன் இடத்துல ஒரு முறை சொன்னார். மேலை நாடுகளிலே சொன்னார்களாம், 3 C's ஆர் எசென்சியல் ஃபார் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆர் பிலாசபிக்கல் பார்ட்டி. ஆங்கிலத்தில் 3 C வேணும், இருக்கும் கட்டாயமா, வேணும் இல்ல கட்டாயமா இருக்கும். அந்த 3 C எது முக்கியம் சொல்வார் அண்ணன் முரசொலி மாறன் எங்கள்கிட்ட. 1 C கான்செப்ட், இன்னொரு C கமர்சியல், இன்னொரு C கம்பல்ஷன். இது மூணு ஒரு இயக்கத்தில் இருக்கும். இந்த மூணுல எந்த C முக்கியம் பார், யாரோ ஒரு நிலைநாட்டு அறிஞர் சொன்னதா, கொள்கை ஒரு இயக்கத்திற்கு முக்கியம். அப்புறம் அந்த கொள்கையை எடுத்துட்டு போகணும்னா கொஞ்சம் பணமும் முக்கியம், அதுக்கும் வருவாங்க. ஆட்சிக்கு வந்தா தொழில் பண்ணிக்கலாமான்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அப்புறம் கம்பல்ஷன், ஏன் எதிரி அந்த கட்சியில் இருக்கான், அதனால நான் இந்த கட்சியில் இருக்கேன். இந்த 3 C-க்காக ஒரு கட்சி ஒரு இயக்கம் இருக்கும். அதில் கமர்சியலாக வர்றவங்க கமர்சியலில் கூட போயிடலாம், தப்பு இல்லை, புது ஆள் வரும். கம்பல்ஷனுக்கு இருப்பான், அந்த கட்டாயத்தில் நான் இங்கே இருக்கேன், எனக்கு அவனுக்கு அது கிராமத்தில் ஆகாது, அவன் அதிமுக நான் திமுக, என் பங்காளி அங்கே இருக்கும் அவன் இங்கே இருக்கேன், இப்படி கொஞ்சம் பேர் இருப்பான். அவனை பத்தியும் கவலைப்படாத. நீ கவலைப்படுவது யார் என்றால், ஒரு இயக்கம் ஜீவிதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கான்செப்ட் என்கின்ற அந்த முதல் சி தான் முக்கியம் என்று அண்ணன் முரசொலி மாறன் சொல்லுவார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் எத்தனையோ தலைவர்கள் வந்து போயிருக்கிறார்கள், அண்ணாவோடு பயணித்தவர்கள் நிறைய பேர், அண்ணாவுக்கு இணையாக ஆங்கிலம் பேசியவர்கள் நிறைய பேர், கட்டுரைகள் தீட்டியவர்கள் நிறைய பேர், நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் முழங்கியவர்கள் நிறைய பேர், நாவலர் இல்லையா, அவருக்கு இணையாக பல்வேறு தலைவர்கள் இல்லையா, ஆனால் அவர்களெல்லாம் விட்டுவிட்டு ஏன் பேராசிரியர் நாம் தனித்த தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதற்கு காரணம் மீதி 2 C அவர்கிட்ட இல்ல, முதல் C தான் அவர்கிட்ட இருந்தது. அந்த சீயை கடைசி நாட்கள் வரை காப்பாற்றுவது மட்டுமல்ல, அப்படி காப்பாற்றுவதுதான் எனக்கு இருக்கிற அடையாளம் என்பதை மார்கட்டி கடைசி மூச்சு வரை சொன்ன ஒரு மா மனிதர், ஒரு மா பெரும் தலைவர் தான் நம்முடைய பேராசிரியர். அது சமரசம் செய்து கொள்ளாத ஒரு தத்துவவாதி. அவர் சமகாலத்தில் இருந்த தலைவர்களோடு மோதி பார்த்தார்கள், எவ்வளவு தூண்டிட்டு பார்த்தாங்களே. நாம் மிகவும் மதிக்கின்ற நாவலர் அண்ணாவுக்கு அடுத்து 2வது இடத்தில் இருந்தவர், நடமாடும் பல்கலைக்கழகம் என்று சொல்லப்பட்ட தலைவர், அவரே கலைஞரை விட்டு போனார். போயிட்டு என்ன சொன்னார், MGR மேடையில் வச்சுக்கிட்டு தலைவர் பேரை சொல்லி, 8வது கூட படிக்காத இவர் MA படித்த என்னை கிண்டல் செய்கிறார், இவருக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்டார். தலைவர் பதில் சொல்ல, நாவலராஜ அண்ணாவால் மதிக்கப்பட்ட தலைவர் ஏதோ எங்கேயாவது போய் பேசுறாரு விட்டுலாம், ஆனா பேராசிரியர் தாமரை சொல்லிக்க மாட்டார். பேராசிரியர் உண்மையோடும் சத்தியத்தோடும் நேர்மையோடும் சமரசம் செய்து கொள்ளாத ஒரு தத்துவவாதி. அவர் தான் அடுத்த நாள் பொதுக்கூட்டத்தில் சொன்னார், 8வது வகுப்பு படித்த ஒரு தலைவரை என்னை பேசலாமா என்று சொல்லுகிற நாவலரை கேட்கிறேன், அவர் 8வது படிச்சுட்டு உன்னை கேள்வி கேட்டது உனக்கு பிடிக்கலையே, இப்ப நீ தலைவரை வச்சிருக்க MGR 6வது கூட படிக்கலையே, நியாயமானு கேட்டார். மன்னடியில கூட்டம், அதிமுக பிரிந்து விட்டது, எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க MGR பக்கத்தில் ஒரு நாற்காலி, யாரோ வரப்பாங்க நினைச்சு யாரும் வரல, MGR பேசுறார். என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, எதற்காக தெரியுமா பக்கத்தில் ஒரு நாற்காலி வேக்கண்டா வச்சிருக்கேன், பேராசிரியர் அன்பழகன் என்றைக்காவது வருவார், அவருக்காக வைக்கப்பட்ட இடம். அடுத்த நாள் பேராசிரியர் கூப்பிட்டு பதிவு செய்ய கூட்டம் போடுகிறார், 4 கால் இருந்து நாக்காளியின் பேர் வச்சு அந்த இடத்தெல்லாம் உட்கார அன்பழகன்ல, என்னுடைய சுயமரியாதை கொள்கைக்கு முன்னால் உன் சினிமா புகழ் கால் தூசுக்கு சமம் என்று சொன்னவர் பேராசிரியர். அப்ப MGR-ஆ நாவலரா, அவருக்கு முன்னால் அவருடைய கருத்துக்கு முன்னால், பெரியார் கொண்ட கொள்கைக்கு முன்னால், அண்ணா கொண்ட கொள்கைக்கு முன்னால், கலைஞர் கொண்ட கொள்கைக்கு முன்னால், கொள்கை தான் அவருக்கு தெரியுமே தவிர, இன்னும் சொல்ல போனால் கொள்கையை விட்டு பிறழ்வாரையானால் கலைஞரே இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு மகத்தான தலைவராகத்தான் நாங்கள் பேராசிரியரை பார்க்கிறோம்.
பேராசர் கேட்காம கலைஞர் அந்த முடிவு எடுத்தது இல்லையே. இன்னைக்கு பேசுறாங்களே, பணத்தை பத்தி பேசுனா தப்பு, ராமனை பத்தி பேசுனா தப்பு. யார் தெரியுமா பேராசிரியர்? மாநாட்டு உரையில பேசுகிறார். 1996 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால திருச்சியில திருப்பமனை மாநாடு, அந்த தேர்தலில் தான் நான் எம்பியா நிக்கிறேன். பார்வையாளர் பகுதியில் நின்று கொண்டிருக்கிறோம், தூரத்தில் நிக்கிறோம். பேராசிரியர் பேசுகிறார், என்ன சொன்னார் தெரியுமா? அவர் சொன்னது அப்படியே சொல்றாரு, கட் பண்ணி நான் சொல்ல போடக்கூடாது. ஏன்னா பிரச்சனை அங்கே இருக்கு பார், கேமரா, இந்த கேமரா தான், எது வெட்டணுமோ அதை வெட்ட வேண்டியது, ஒட்டணுமோ அதை ஒட்ட வேண்டியது. ராமனை கடவுளாக வணங்குகின்ற உணர்வு இருக்கிற வரை தமிழன் என்ற உணர்வு நமக்கு வராது என்று பெரியார் பேசிய காலம் பேராசர் சொல்றார். அண்ணா அதற்காக கட்டுரைகள் தீட்டிய காலம், பெரிய புராணத்தையும் ராமாயணத்தையும் கொடுக்க வேண்டும் என்று ராப்பைய சேது பிள்ளையும் சோமசுந்தர பாரதியாரையும் சொற்போருக்கு அழைத்து சிக்க வைத்து வெற்றி கண்ட காலம் அண்ணா. இந்த வரலாற்று நிகழ்வுகளை எல்லாம் நான் பல்கலைக்கழகத்திலே மாணவர்களிடத்திலே பேசினேன். நான் பேசினேன் என்பதற்காக இந்த துறை தலைவர் தன்னுடைய அறைக்கு என்னை அழைத்து, அன்பழகா நீ ராமாயணத்தை விமர்சிக்கிறாய், கம்பராமாயணத்தை விமர்சிக்கிறாய், மகாபாரதத்தை விமர்சிக்கிறாய், பெரியார் என்கிறாய், அண்ணா என்கிறாய், உனக்கு சட்டம் பெறுவது சிரமமாக இருக்கும், ஜாக்கிரதை. அவர் உயர்ந்த ஜாதிக்காரர். மாணவன் சொல்லுகிறார், இவர்களை பேசுவதெல்லாம் எனக்கு பட்டம் கிடைக்காது என்றால், பட்டம் கிடைக்காமல் இருக்கிற அந்த பட்டம் இருக்கிறதே, அந்த பட்டத்தை தான் விரும்புகிறேன் என்று சொன்னவர் நம்முடைய பேராசிரியர். ஆக மாணவர் காலத்தில் இருந்து கடைசி வரை தன்னுடைய சுயமரியாதை மட்டுமல்ல, அவர் சுயமரியாதை சும்மா மாட்டார். ஜெயலலிதா அவர்கள் சட்டசபை சொன்னாங்களே, பேராசிரியர் அன்பழகன் பேராசிரியர் சொல்லுகிறீர்களே, பேராசிரியர் இருக்கார், இவர் எப்ப பேராசிரியர் ஆனார்? இவர் ஒரு சாதாரண விரிவுரையாளர், லெக்சர், இவரெல்லாம் பேராசிரியர் சொல்றீங்க. பேராசு உடனே எந்திரிச்சார், நான் உண்மைதாமா, நான் விரிவுரையாளர் தான், இன்னும் 10 வருஷம் வேலை பார்த்தது தான் பேராசிரியர் பட்டம் கிடைக்கும். ஆனால் என்னுடைய நான் என்னுடைய தோழர்கள், என்னுடைய திராவிட முன்னணி தொண்டர்கள் என் மீது இருக்கிற அன்பால் மதிப்பால் என்னுடைய எழுத்துக்காக பேச்சுக்காக என்ன பேராசிரியர் சொல்றாங்க தப்பு தான், நான் முன்னாடி பார்த்தது விரிவுரையாளர் தான், நீங்க முன்னாடி என்ன தொழில் பார்த்தீங்கன்னு கேட்டேன். அந்த மாதிரி வேறு, நான் பேராசிரியர் ஆகிறதுக்கு முன்னாடி இங்க வரதுக்கு முன்னாடி விரிவுரையாளர் தான் இருந்தேன், அதனால ஒன்றும் வைக்கல. இப்போ நீங்கள் முதலமைச்சராக முன்னாடி வேற ஒரு தொழில் பண்ணீங்களா, அந்த என்ன தொழில் நான் சொல்லட்டுமான்னு கேட்டேன். அந்த அம்மா அப்படியே உட்காந்துச்சு. தன்னுடைய சுயமரியாதை காப்பதிலே முதலாளர் இருப்பார், தன்னுடைய சுயமரியாதை விட்டு கொடுத்தாவது இனமானத்தை காப்பாற்றும் என்பதிலே பேராசிரியருக்கு இணை பேராசிரியர் தான் என்ற காரணத்தினால் அவருக்கு இன்றைக்கு பாராட்டுகிறார். அதுவும் இப்போது பேராசிரியர் மிகவும் தேவைப்படுகிறார். எங்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் திராவிட இயக்கத்தில் ஒரு தத்துவ போரை துவக்கி வைத்தவர் மட்டுமல்ல, எப்போதும் எங்களுக்குள்ளே அந்த உணர்ச்சியை ஊட்டி கொண்டே இருப்பார். அவர் எடுத்து வைக்கிற தர்க்கம் இருக்கிறதே ரொம்ப நியாயமான தர்க்கமா இருக்கும், சாதாரண சொல்லிட்டு போவார். ஆத்மா இல்லை நாங்க சொல்றோம், இப்படி சொன்னாங்க நாத்திவாதிங்கிறீங்க, கடவுள் இல்லைன்னு சொல்றாங்கிறீங்க, ஏன் கேள்விக்கு நீ பதில் சொல்லுங்க. ஒரு மாநாட்டில் பரமாத்மா ஜீவாத்மா என்று சொல்ற, தைவமோ சைவமோ, பரமாத்மா கடவுள் பெரியவனுக்கு, ஜீவாத்மா மக்கள், பரமாத்மா ஜீவாத்மாவை படைக்கிறார், பரமாத்மா வேறு ஜீவாத்மா வேறு, இதை சொன்னது சங்கராச்சாரி, அதுக்கு பேர் அத்வைதம். பரமாத்மா வேறு ஜீவாத்மா வேறு, ஆனால் ஜீவாத்மா வாழ்க்கையை முடித்துக் கொண்டு பரமாத்மாவோடு இணைகிறார் என்று சொன்னவர் மத்துவாச்சாரி, அதுக்கு பேரு வசிஷ்டாத்வைதம், விசிஷ்டாத்வைதம், இதை சொன்னவர் மத்துவாச்சாரி. அதற்கு பிறகு ராமானுஜர் வருகிறார், அவர் சொல்லுகிறார் பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒண்ணுதான், அது பிரிவு சில நேரத்தில் இருக்கும், சில நேரத்தில் விலகி இருக்கும். சங்கராச்சாரிய தத்துவம், இதுக்கு பேர் துவைதம், அத்வைதம் ஒரு தத்துவம், வசிஷ்டாத்வைதம் ஒரு தத்துவம், துவைதம் ஒரு தத்துவம். பேராசிரியர் கேட்டார், பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்னும் சொல்றான் ஒருத்த, ரெண்டு வெவ்வேறங்கிற ஒருத்த, ஒன்னாம இருக்கு பலவாறு இருக்கிற ஒருத்த, அப்ப பரமாத்மா எது ஜீவாத்மா உங்களுக்குள்ளேயே குழப்பம், இந்த குழப்பம்லாம் வேணா, ஆத்மாவே இல்லைங்கிறது எங்களுக்கு கொள்கை தெளிவு, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டார். அப்ப தர்க்க ரீதியாக ஒரு கருத்தை எதிர்கொள்வதற்கு அறிவும் ஆற்றலும் தேவை, அந்த அறிவையும் ஆற்றலையும் கடைசி வரை இந்த இயக்கத்திற்காக பயன்படுத்தி பகுத்தறிவை, தமிழனுடைய சுயமரியாதையை, இனமானத்தை காப்பாற்றிய பெருமை நம்முடைய பேராசிரியருக்கு உண்டு. இன்னும் சொல்ல போனால் திருமணத்தை பத்தி எழுதினார், ஒரு காலத்தில் திருமணம் என்பது தமிழர்கள் வாழ்க்கையில் தனியாகவும் கிடையாது, அந்த ஊர் கூடி நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து வாடுறேன்னு சொல்றோம் திருமண வாழ்வே. பொய்யும் வலுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்திரர் காரணம், அதான் தொல்காப்பியம் பேராசிரியர் சொல்றார், பொய்யும் வலுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்திரர் காரணம், காரணம்னா திருமணம்,
அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்துறவர் தான் அமுதான். ஏன் கல்யாணம் பண்ணல, ஏமாத்திட்டான். கல்யாணம் பண்ணிட்டு ஏமாத்திட்டான் அவர்த்த. பொய் வலுனா குற்றம், பொய்யும் வலுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம். அப்புறம் தான் பிராமணன் வந்து கல்யாணம் தாலி கட்டுன்னு சொன்னான், சடங்கு போட்டான், வேண்டிய வச்சான். அம்பியும் பாருனா, அதந்ததி பாருனா, இது தொல்காப்பியத்தில் இருந்தது. அதை கொண்டு வந்து சேர்த்து நம்முடைய திருமண வாழ்வு இன்றைக்கு மூடநம்பிக்கையிலே போய்விட்டது. சுயமரியாதை திருமணத்தை செய்து கொள்ள வேண்டும் என்று ஊரெல்லாம் பரப்பி புத்தகம் எழுதியவர் நம்முடைய பேராசிரியர். எனவே இரண்டு தத்துவம் பேராசிரியர் பேசுகிற போது இரண்டு தத்துவம், நான் அரசியலுக்குள்ள உருவாக்கத்துக்குள்ள போகல, புதுக்கோட்டை விதியா பேசிட்டாங்க. இந்தியாவில் இரண்டு தத்துவம், ஒன்று ஆரியம், இன்னொன்று திராவிடம். இந்த திராவிடம் தமிழை அடிப்படையாக கொண்டது. கன்னடமும் கழிதெழுந்தும் கவின் மலையாளமும் தாயே தமிழே உன் உதிரத்தே உதித்தெழுந்தே ஒன்று பல ஆயிடினும். தமிழர் வந்து மலையாளம் வந்துச்சு, துளு வந்துச்சு, கர்நாடகம் வந்துச்சு, இவையெல்லாம் சேர்த்து திராவிடம். மக்களுக்கு பிரச்சனை அது வேற, ஆரியம் வேறு. யாதும் ஊரே யாவரும் கேளீர், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு சொன்னா திராவிடம். சதுர்வர்ண மாயா சிஸ்டம், நாலு வர்ணங்களை நானே படைத்தேன். பிராமணன் நானே படித்தான், சத்திரியன் நானே படித்தான், வைசியன் நானே படித்தேன், சூத்திரன் நானே படித்தேன், சூத்திரனுக்கு பரையனா பஞ்சமனா எல்லாத்தையும் நான் தான் படித்தேன். இது கடவுளின் தொழில் என்று கண்ணன் சொன்னான், நான் படித்தேன்னு. அதை ஏற்றுக்கொண்டது ஆரியம், அதை ஏற்றுக்கொள்ளாதது திராவிடம். எல்லாருக்கும் கல்வி வேண்டும் என்று சொன்னது திராவிடம், நீ படிக்காதன்னு சொன்னது ஆரியம். பெண்கள் தீட்டு என்று சொன்னது ஆரியம், பெண்களை படின்னு சொன்னது ஆரியம் திராவிடம். ஊட்ட விட்டு வெளியே வராதன்னு சொன்னது. இன்னும் சொல்ல போனால் வயசு வரத்துக்கு முன்னாடி திருமணம் பண்ணி வச்சான். 1921 சென்சஸ் படி இந்தியாவில் வயதுக்கு வராமலாகவே விதவைகளின் எண்ணிக்கை, வயசுக்கு வராம வெள்ளசேல கட்டின விதவைகளின் எண்ணிக்கை ஏறத்தாழ 100,000. நினைச்சு பாருங்க, நம்ம எங்கே வந்திருக்கோம், எந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இவையெல்லாம் திராவிட இயக்கத்தால் இந்த விளைவு. அதனோட அடையாளம் தான் பேராசிரியர். அதனாலதான் நமக்கு நூற்றாண்டு விழா. இதை நான் சொல்லுவதற்கு காரணம், இன்றைக்கு ஆரியமும் திராவிடமும் ஒரு கூர்மையான நிலைக்கு வந்திருக்கிறது. நான் இன்றைக்கு இருக்கிற அவருடைய அடக்கத்திற்குரிய தலைவர் முதலமைச்சர் புத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மகத்தான மனிதரை நான் ஏன் வணங்குகிறேன்? அன்றைக்கு நான் பார்த்த இந்த தலைவரை இன்றைக்கு நான் வியந்து பார்ப்பதற்கு என்ன காரணம்? பெரியார் பேசினார், ஆனால் அப்போது தமிழ்நாட்டில் எதிரிகள் ஒன்று வலுவா இல்ல. அப்ப பிஜேபியா இல்ல, ஜனசங்கம் ஒரு கட்சி இருந்தது. அண்ணா வந்தார், அப்போதும் எதிரிகள் வேகமா இல்ல. கலைஞரே வந்தார், பிஜேபி காலு உண்ணுச்சு, ஒண்ணு வர முடியல. ஆனால் பெரியாருக்கு இல்லாத சவால், அண்ணாவுக்கு இல்லாத சவால், கலைஞருக்கு இல்லாத சவால் இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிற போது வந்திருக்கிறது. அந்த சவாலை அண்ணாவாக, கலைஞராக, பெரியாராக நின்று முறியடிக்கின்ற திராவிட மாடல் ஆட்சியை தந்து கொண்டிருக்கிற ஒரு மகத்தான தத்துவ தலைவர் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிற காரணத்தினால் இவருக்கு விழா. அப்போ நடப்பது ஒரு தத்துவ போர். நட்டா சொல்றாரு, என் தொகுதி கொண்டு தேசம் முழுக்க அமைதியாக இருக்கிறது, ஒற்றுமையாக இருக்கிறது. தேசம் முழுக்க ஒற்றுமையாக இருக்கிறது, தமிழ்நாடு தனித்து பிரிந்து கிடக்கிறது. நல்லா கவனிங்க, இதுவரைக்கும் ராஜா தமிழ்நாடு கேட்கிறான், பெரியார் தமிழ்நாடு கேட்டார், டீகா கேட்டுச்சு, திமுக கேட்டுச்சுக்கிறான். எங்க கொண்டு வந்து விட்டுருக்க தெரியுமாங்களா? இங்க வந்து கிளம்புறாங்க, நாங்கெல்லாம் ஒன்னா இருக்கோம், தமிழ்நாடு மட்டும் தனியா இருக்கு. நாங்க கேட்டா தனிநாடு பிரிவனாதங்கிறீங்க, இப்ப நீங்களே என்ன சொல்றீங்க, தனியார் தமிழ்நாடுங்கிறீங்க. என்ன காரணம்? எங்களை பார்த்து நாங்கள் தனியாக இருக்கிறோம் என்று நீ வாக்குமூலம் கொடுப்பதற்கு என்ன காரணம்? பேராசிரியர் காரணம், கலைஞர் காரணம், அண்ணா காரணம், பெரியார் காரணம், இன்றைக்கு இருக்கிற தலைவர் மு க ஸ்டாலின் காரணம். என்ன காரணம்? உங்களுடைய நாடாளுமன்றத்தை தமிழ்நாடு ஒத்துக்குச்சா? நான் நாடாளுமன்ற உறுப்பினர், நான் ஏன் ரொம்ப பண்ணுவீங்க பண்ணுங்க. எங்க சட்டசபையை நாடாளுமன்றம் ஒத்துக்குச்சா? நட்டா சொல்ற, நான் ஒத்துக்கிறேன். நாங்கள் தனித்து விடப்பட்டிருக்கிறோம் உங்களால், தேச ஒற்றுமையை நாங்கள் விரும்புகிறோம். அரசியல் சட்டத்துடைய முதல் வரி வி தி பீப்பிள் ஆஃப் இந்தியா, இந்திய மக்களாகிய நாம் இருக்கு. ஆனா எங்களை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. நீட் வேணாம்னு ஒரு தீர்மானம் போட்ட சட்டமன்றத்தில், 234 சட்டமன்ற உறுப்பினர் கட்சிவாதம் இல்லாமல் ஒன்னா தீர்மானம் போட்டோம். எடப்பாடி தலைமையிலையும் போட்டோம், நாங்க எங்க தலைமையிலையும் போட்டோம். இரஸ்பெக்ட் பொலிட்டிக்கல் என்டிட்டி பார்க்கல ஆங்கிலத்தில். அரசியல் சாயத்தை பற்றி, அரசியல் கலர் எதுவாக இருந்தாலும், தமிழ்நாட்டை ஆளுவது அதிமுக இருந்தாலும் திமுக இருந்தாலும் நீட் வேணாலும் தீர்மானம் போட்டோம். எடப்பாடி பழனிசாமி ஆதரிச்சோம், அந்த நீட் சட்டம் கொண்டு வந்தோம். அந்த சட்டத்தை நீ ஏத்துக்கிட்டியா? நீ ஏத்துக்கிட்டியா? ஆன்லைன் பண்ணி வேணாலும் சட்டம் கொண்டு வந்தோம், நீ ஏத்துக்கிட்டியா? ஒரு சட்டம் நாடாளு சட்டமன்றத்தில் கொண்டு வரப்பட்டால் என்ன பொருள்?
234 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரித்தார்கள் என்றால் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற 4.5 கோடி தமிழர்கள் ஓட்டு போட்டது அர்த்தம். வெற்றியாளர் ஓட்டு போட்ட 2.5 லட்சம் மக்களுடைய பிரதிநிதி தான் வெற்றியாளர்கள். வெற்றியாளர்கள் தனி மனிதன் அல்ல. வெற்றியாளர்கள் ஓட்டு போட்டா 2.5 லட்சம் மக்கள் இந்த தொகுதியில் ஓட்டு போட்டதா அர்த்தம். அப்ப 236 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஓட்டு போட்டா என்ன அர்த்தம்? தமிழ்நாடு நீட் வேணாங்குது, சட்டம் போட்டோம். தமிழ்நாடு ஆன்லைன் நம்பி வேணாங்குது. துறைவேந்தர் எங்கிருந்து அந்த கவர்னர் நினைக்கிறாரு? எங்க கல்லூரி, எங்க பணம், எங்க வரி பணம்? யார் துணை வந்த நாங்கள முடிவு பண்ணும்? நீ முடிவு பண்ணுவியா? அதை சட்டம் போடுறோம். இந்த எல்லா சட்டத்தையும் 21 சட்டத்தை நாடாளுமன்றத்தில் எங்களை தனியாக விட்டீங்க, எங்க பண்ண தப்ப? சரி, நீ கொண்டு வந்த சட்டம் இந்திய குடியுரிமை சட்டம். இந்த தேதிக்கு பிறகு சர்டிபிகேட் இல்லாம எல்லாம் வெளியே போ. முஸ்லீமா இருந்தா எல்லாம் இல்ல, இந்துக்களா இருந்தா இருக்கலாம், மத்தவர்களா இருக்கலாம், இஸ்லாமியர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தேதிக்கு பின்னாடி சர்டிபிகேட் இல்லைனா அவெல்லாம் இந்திய இல்ல, அகதிமாக போயிடணும். இதுக்கு ஒரு சட்டம், அந்த சட்டத்தை நீ பாஸ் பண்ண அங்க நாங்க ஒத்துக்கிட்டோமா? நல்லா கவனிங்க, ஒரு சட்டத்தை நாடாளுமன்றம் ஏற்றுகிறது. நாடாளுமன்றம் நாட்டிற்காக எழுதிய சட்டத்தை ஒரு மாநில அரசாங்கம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நிராகரித்து தீர்மானப்படுகிறது என்றால் நீ ஒரு இடத்துல இருக்க, நான் ஒரு இடத்துல இருக்க, உனக்கு எனக்கு ஒத்துப்போல. எதுல ஒத்துப்போல? என் மொழியை நீ ஏத்துக்கிறதுல, என் பண்பாட்டை ஏற்றுக்கிறதுல, என் வழக்க பழத்தை ஏற்றுக்கிறதுல, என்னுடைய தொன்மையை நீ ஏற்றுக்கொள்வதில்லை, எனக்கு இருக்கிற தனித்த அடையாளத்தை நீ ஏற்றுக்கொள்வதில்லை. நீ வேறு, நான் வேறுன்னு நாங்க சொன்ன தப்பு, நீங்க சொல்லியிருக்கீங்க. தமிழ் ஒரு மூத்த மொழியா? யாருக்கு நட்டாவது? தமிழ் மூத்த மொழியா? தமிழ் சமஸ்கிருதம் அல்லாத எல்லா மொழிக்கும் வெறும் 20 கோடி ரூபாய் வருஷத்துக்கு செலவு. சமஸ்கிருதத்துக்கு மட்டும் 300 கோடி ரூபாய், சமஸ்கிருதத்துக்கு மட்டும் 300 கோடி ரூபாய். இந்தியாவில் சமஸ்கிருதம் பேசுறவங்க எண்ணிக்கையே ஒரு 50,000 தாண்டா உங்க கணக்கு படி. ஒரு 50,000 பேர் பேசுகிற சமஸ்கிருதத்துக்கு 200 கோடி ரூபாய் மொழி வளர்ச்சிக்கு. தமிழ் செம்மொழி நட்டாவது இங்க பேசுறாரு, அந்த மொழிக்கு என்ன கிழிச்சிட்டீங்க நீங்க? நாங்க கேட்ட எதையாவது கொடுத்துருக்கீங்களா? நாங்க இடஒதுக்கீடு கேட்டோம் 1951ல், அதை எடுத்து நீங்க கோர்ட்டுக்கு போனீங்கல்ல. மண்டல் கமிஷன் கேட்டோம்ல, அதை எடுத்து கேள்விப்பட்டீங்கல்ல. யாரு கேட்டோம்? தாழ்த்தப்பட்டவனுக்கு, பிற்படுத்தப்பட்டவனுக்கு, இவரை கேட்டோம். அப்ப சமூக ரீதியாக இருந்தாலும், தமிழாக இருந்தாலும், எங்களுடைய கலாச்சார பண்பாட்டு எதுவாக இருந்தாலும், எங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் நீதிமன்றத்திற்கு போகிறீர்கள், எதிர்த்து பேசுகிறீர்கள், எங்களுடைய பண்பாடு வேறு, சமஸ்கிருத பண்பாடு வேறு, தமிழ் பண்பாடு வேறு என்று சொன்னால், எல்லா துரோகத்தையும் பண்ணிட்டு மேட்டுப்பாளையத்தில் வந்து நாங்கள் தமிழ் செம்மொழி என்பதை ஏற்றுக்கொள்கிறோம், இது பழமையான கலாச்சாரம். எங்க கலாச்சாரம் எது தெரியுமா? எங்க கலாச்சாரம் எது தெரியுமா? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். எங்க கலாச்சாரம் எல்லாம் ஒண்ணு. உன் கலாச்சாரம் என்ன? உன் கலாச்சாரம் 4 வருணம். என் கலாச்சாரம் என்ன? பெண்களை படிக்க வை. ஆணுக்குள்ள உரிமை, எல்லா உரிமையும் பெண்ணுக்கு உண்டு. ஆனால் எது முடியுமோ எல்லாம் பெண்ணால் முடியும். இது எங்க கலாச்சாரம்? ஆனா பெண்ணை படிக்காத, விதவையா இருந்தா மறுமணம் செய்யாத, சொத்துல பங்கு கேட்காத, இதையெல்லாம் சொன்னது உன் கலாச்சாரம். அப்போ இரண்டு கலாச்சாரங்களுக்கு இடையான மோதலை தமிழ்நாடு இப்போதல்ல, 2000 ஆண்டுகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறது. சங்ககால புலவர்கள் எத்தனை பெண்பால் புலவர்கள் இருந்தாங்க? சங்ககால புலவர்களில் வெண்ணி போயிட்டார் இல்லையா? அப்பையார் இல்லையா? எப்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடி, 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் பெண்கள் படித்திருந்தார்கள். ஆனா 200 வருஷத்துக்கு முன்னாடி படிக்க முடியல. என்ன காரணம்? இடையிலே வந்த ஆரியம், இடையிலே வந்த நீ, இடையிலே வந்த உன் சமஸ்கிருதம். அந்த சமஸ்கிருதம் தான், ஆரியம் தான் இன்றைக்கு வேறு ஒரு வடிவிலே RSS ஆக BJP-யாக இருந்து கொண்டிருக்கிறது என்றால் இது ஒரு தத்துவ போர். இந்த தத்துவ போரை நாம் தோற்றுவிட்டால் தமிழை இறந்து விடுவோம், தமிழ்நாட்டை இறந்து விடுவோம், தமிழனை இறந்து விடுவோம். இதற்குத்தான் பேராசிரியர் தேவை, இதற்குத்தான் கலைஞர் தேவை, இதற்குத்தான் அண்ணா தேவை, இதற்குத்தான் பெரியார் தேவை. இன்றைக்கு அவர்களெல்லாம் இல்லாத இடத்தில் அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தத்துவ தலைவனாக நம்முடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இருக்கிறார். எனவே ஆட்சிக்கு வருகிறோம், உரிமைத்தொகை தர்றோம், இலவசங்களை தர்றோம், இவையெல்லாம் மக்கள் நல திட்டங்கள். இந்த திட்டங்கள் எல்லாம் கால ஓட்டத்தில் கரைந்துவிடும், மறைந்து போகும். ஆனால் நம்முடைய வரலாறு, நம்முடைய பண்பாடு, நம்முடைய கோட்பாடு, நம்முடைய சமூக வாழ்க்கை, நம்முடைய தத்துவம், நம்முடைய மொழி, நம்முடைய பண்பாடு, நம்முடைய கலாச்சாரம், இவையெல்லாம் பாதுகாக்க வேண்டிய மகத்தான பொறுப்பு நமக்கு இருக்கிற காரணத்தினால்தான் இன்றைக்கு அவர் பாராட்டு விழா. டெல்லியில என்ன நிலைமை நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. 2024 நாங்கள் தான் வருவோம். 2024 உறுதியாக BJP ஆட்சிக்கு வராது என்பதற்கு நடந்து முடிந்த மாநில தேர்தலும் இடைத்தேர்தலும் நல்ல ஆழமா படிச்சு பாருங்க. ரெண்டு மாநில தேர்தல், குஜராத்
குஜராத்தில் பதிவான வாக்குகள் 52%, நல்லா கவனிங்க, 52% தான். அங்கே போய் அமித்ஷா என்ன பேசுறார், ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் 2002 பாடம் கற்பித்து விட்டோம், அந்த பாடத்தில் இருந்து படிப்பு எடுத்து அமைதியாக இருங்கள். யாரு 2002 அந்த படுகொலை என்ன ஊரு குஜராத்தில் இஸ்லாமியர்களை படுகொலை செய்ய ஆயிரக்கணக்கில் அந்த நிகழ்ச்சி இப்ப கொண்டு அமித்ஷா பயமுறுத்துகிறார். அதனுடைய விளைவு இஸ்லாமியர்கள் ஓட்டு போட வரல. உங்களுக்கு தெரிஞ்சு வந்திருக்கிற பெரியவங்களை கேட்கிறேன், ஒரு தேர்தலில் ஆளுங்கட்சி மூணாவது வர இடத்துல மூணாவது முறையா வர இடத்துல வெறும் 52% பதிவாகலாமா? இந்த ஆட்சியை நான் ஏத்துக்கிட்டேன்னா நேரா வந்து 70%, 80%, 90% ஓட்டு போட்டுக்கணும். இஸ்லாமியர்கள் அச்சத்தின் காரணமாக வரவில்லை. 4.5 மணிக்கு மேல ஏறத்தாழ 10% ஓட்டு பதிவாயிருக்கு, யாரும் ஓட்டு போட வரல. 10% ஓட்ட அவனே குத்திருக்கான். அப்படி இருந்து குஜராத் ஜெயிச்சிருக்கு. இமாச்சலத்துல பிஜேபி ஆட்சி தோத்து போச்சு, காங்கிரஸ் கைப்பற்றிச்சு. அப்ப ஒரு மாநிலத்தில் அமித்ஷாவும் அவருடைய சொந்த மாவட்டம் அமித்ஷாவும் மோடியும் போய் உட்கார்ந்து தங்கள் மாவட்டத்தில் பயமுறுத்தி பணத்தை தண்ணியாக செலவு செஞ்சு 52% வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இமாச்சலத்தில் தோற்றிருக்கிறார்கள். மீதி எல்லா இடத்திலையும் இடைத்தேர்தலில் ஒரு இடத்தை தவிர டெல்லி முனிசிபல் எலெக்ஷன் உட்பட எல்லா இடத்திலேயும் பிஜேபி தோற்றிருக்கிறது. உத்தரப்பிரதேசம் ஜெயிக்கல, ராஜஸ்தான்ல ஜெயிக்கல, ஒடிசாவில் ஜெயிக்கல, கல்கத்தாவில் ஜெயிக்கல, கொல்கத்தாவில் ஜெயிக்கல, டெல்லியில முனிசிபல் கார்பரேஷன்ல ஜெயிக்கல, குஜராத்தில் மட்டும் அவங்க ஹோம் மினிஸ்டரும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் மோடியும் தெரு தெருவா போய் ஓட்டு கேட்டு கெஞ்சி கூத்தாடி எல்லா பணத்தையும் பயன்படுத்தி ஜெயிச்சிருக்கீங்க. இப்ப எல்லாத்தையும் கூட்டி பார்த்தா என்ன சொல்றாங்க, ஆம் ஆத்மி வாங்கின ஓட்டு, காங்கிரஸ் வாங்கின ஓட்டு, மாயாவதி வாங்கின ஓட்டு, இதெல்லாம் கூட்டுனா பிஜேபி கண்ணு கட்டின தூரத்தில் பின்னாடி நிற்குது. அது நடக்கும். இந்த எல்லா கட்சியும் ஒருங்கிணைக்கிற வேலையை நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் முதலமைச்சர் செய்வார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அண்ணா நாடாளுமன்றத்திலே வி பிலாங் டு திராவிடின் ஸ்டாக்னு சொன்னார். நாங்கள் திராவிட மரபினத்தை சார்ந்தவர்கள், உங்களுக்கு எதிரி அல்ல, ஆனால் உங்கள் மரபினம் வேறு, என்னுடைய மரபினம் வேறுன்னு வேகமாக சொன்னார் 62. அதற்கு பிறகு கலைஞர் முதலமைச்சராக வந்து எந்த நாடாளுமன்றத்தில் அண்ணா நாங்கள் தனி என்று தனி கலாச்சாரம் அடையாளம் என்று சொன்னாரோ, திராவிட ஸ்டாக் என்று சொன்னாரோ, அந்த திராவிட இயக்கத்தில் மத்திய அமைச்சராக பங்கேற்கக்கூடிய சூழ்நிலையை கலைஞர் உருவாக்கினார். நானே 32 வயசுல மத்திய அமைச்சராக இருந்தேன். எந்த நாடாளுமன்றத்தில் தமிழை கேலி செய்தார்களோ, திராவிடத்தை கேலி செய்தார்களோ, இந்திய ஏன் எதிர்க்கிறீர்கள் நம்மை வரைபாடினார்களோ, அந்த நாடாளுமன்றத்தில் அந்த முரசொலி மாறனோ, டிஆர் பாலுவோ, ராஜாவோ கலைஞர் காலத்தில் அமைச்சராக ஆக்கப்பட்டோம். அமைச்சராக ஆக்கப்பட்டோம். அண்ணா காலம் ஒழித்தது, கலைஞர் காலம் பழித்தது. இப்ப இருக்க முதலமைச்சர் காலம் 2024 வரப்போகிறது. இந்தியாவினுடைய அமைச்சரவை பட்டியலை செனட் ஆப்ரோடு தான் தீர்மானிக்கப் போகிறது என்பதை இந்த நான் கூட்டத்தில் உறுதியளிக்கிறேன். ஏன்னா அவருக்கு பிரதமர் ஆசை இல்லை. யாரெல்லாம் பிரதமர் ஆக போறன்னு கூப்பிட்டு கேட்டு பஞ்சாயத்து பண்ணி மோடியை தூக்கி எறிந்து விட்டு பிஜேபி ஆட்சியை தூக்கி எறிந்து விட்டு அந்த ஆட்சியை கொண்டு வரக்கூடிய ஆற்றல் மிக்க மகத்தான ஒரு தலைவராக இன்றைக்கு நம்முடைய தலைவர் இருக்கிறார். எனவேதான் உங்களை எல்லாம் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன், பெரியார் ஒரு தத்துவம், அந்த தத்துவத்தை அறியலை ஏற்றியவர் அண்ணா, அறியலே இருந்த தத்துவத்தை தொடர்ந்து காப்பாற்றி வந்தவர் கலைஞர், அந்த கலைஞருடைய தத்துவத்தை மீண்டும் அறியலை ஏற்றிருக்கிறார் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர். இவைகளுக்கெல்லாம் அடிநாதமாக காரணமாக இருந்தவர் நம்முடைய பேராசிரியர். அவருடைய உணர்வை போற்றுவோம். நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான தலைவருக்கு பின்னால் நின்று இந்தியாவை காப்போம், அரசியல் சட்டத்தை காப்போம், தேசத்தை காப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.